விவசாய சங்கம் மாவட்டம் மாவட்ட தலைவி அனைத்து விவசாய ஜிகே மணி அந்த அணியில நாங்க இருக்கிறோம் மாவட்ட பொறுப்புல இருக்கிறோம் இப்போ நீங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு என்ன கோரிக்கை சம்பந்தமா எங்களுக்கு வந்து பல நாட்களா நாங்க போராட்டம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்டா எங்களுக்கு வந்து பஸ் வந்து நைட் இரவு 10 மணில இருந்து காலையில 5 மணி வரைக்கும் எங்களுக்கு வந்து புதுக்கோட்டை விட்டு கீரனூர் போற வரை திருச்சி போற வரை எங்களுக்கு நிறுத்தப்படணும் எங்களுக்கு டவுன் பஸ் மட்டும் தான் வசதி இருக்கு எங்களுக்கு புதுக்கோட்டையில இருந்து ஆமா புதுக்கோட்டல இருந்து திருச்சி கண்ட்ரோல் பஸ் மட்டும் கவர்மெண்ட் ஸ்டாப் பஸ் மட்டும் நிக்கணும் பேருந்து நைட் இரவு 10 ல இருந்து காலை விடிய காலை 5 மணி வரைக்கும் நின்னா போதும் ரூட் பஸ் ஸ்டாப் எங்களுக்கு கடையில மருத்துவமனைக்கு போறோம் வர திரும்பி வர கஷ்டமா இருக்கு இப்போ ஏர்போர்ட் போறோம் வர கஷ்டமா இருக்கு திருப்பூர்ல நிறைய எங்க பிள்ளைய போய் வேலை பார்க்குது கோயம்புத்தூர்ல எங்க பிள்ளைய போய் வேலை பார்க்குது அந்த இடத்துல எங்களால வர முடியல வந்து நிப்பாட்ட முடியல ஆட்டோ பிடிச்சா 300 ரூபாய் கேட்கறாங்க ஆட்டோவுக்கு பெண்கள்லாம் ஆட்டோவில் வர பயமாக இருக்குது ஏன்னா அன்றைக்கி சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்குது நிலவரங்கள் சரியில்லாமல் இருக்குது பெண்களுக்கு வந்து எங்களுக்கு நான் நைட்டில் போயிட்டு வர்றதுக்கு மருத்துவமனைக்கு போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு ஆட்சியாளர் அவர்கள் எங்களுக்கு பஸ்ஸை வந்து ரூட் பஸ்ஸை நிப்பாட்ட மாதிரி ரொம்ப அன்பு பண்போட பாசத்தோடு நாங்கள் முதல்வரை கேட்குறோம் இல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இந்த குழந்தை செலவுகளுக்கு பள்ளிக்கூடத்து ஹைஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அது வந்த பேர் வந்து இப்போ இந்த மாதம் நிப்பாட்டி விட்டாங்க இப்போ திருப்பியும் கொடுத்துருக்குறேன் அந்த ஹைஸ்கூல் பிள்ளைய வந்து நாளுக்கு அம்மா தாண்டி போகணும் பஞ்சாயத்து ஊராட்சி வந்து மேலூர் பஞ்சாயத்து புதுக்கோட்டையிலேருந்து மேலூர் வந்து அம்மாம்பேட்டைக்கு கொண்டு போய் ஹைஸ்கூல் பிள்ளைகளை விடணும் 80 பிள்ளைய ஹைஸ்கூல் பிள்ளைய 80 பிள்ளைய மாணவர் செலவுகள் பெண் குழந்தைகள் போகணும் அதுக்கு வசதி பண்ணி கொடுத்தார்கள் இப்போ இடையில நிப்பாட்டிட்டாங்க இப்போ ஆமாம் நின்று போணுச்சு இல்லை ரூட் பஸ் தான் இப்போ புதுசாக நாங்கள் தொடர்றோம் டவுன் பஸ் வந்தது இப்போ நின்றுருச்சு அதை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இரண்டாவது கோரிக்கை 4.5 வருஷமாக சத்திராங்குளங்கிற ஒரு குளம் மொத பகுதி குளம் எங்கள் பஞ்சாயத்து ஊராட்சியில் மொத்தம் 14 குளம் மேலூர் பஞ்சாயத்து அண்ணாசு ஒன்றியம் மேலூர் பஞ்சாயத்து மேலூர் பஞ்சாயத்தில் வந்து எங்களுக்கு 14 குளம் அதில் ஃபஸ்ட்டு பகுதி குளம் சத்திராங்குளம் 14 குளம் எங்கள் ஊராட்சியில் மேலூர் ஊராட்சியில் 14 குளம் அவருடைய சொந்த இதுதான் தலைவர் போனதுக்கு பிற்பாடு அவரு செக்ரட்டரியே தலைவரா இருந்தாரு அப்பைக்கு இந்த காலகட்டத்தில் அவர் தான் தலைவராக இருந்தார் அந்த செக்ரட்டரி தலைவராக இருக்கையில் இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கு பண்ணது அவர் பண்ண தப்பு தான் இதில் யாருக்குமே அதில் ஒப்புதல் இல்லை கிளர்க்குடைய இதுதான் தவறு தான் ஆமாம் அந்த ஒட்டுமார் ஆமாம் அந்த பாதைக்கு இது ஒரு கம்மை தலை கம்மை 14 கம்மை எங்கள் ஊராட்சி மேலூர் ஊராட்சியில் அந்த மேலூர் சத்தியமங்கலம் மேலூர் ஊராட்சியில் 14 குளத்தில் முத பகுதி குளம் சத்திராங்குளம் அதை இவர் வந்து தவறாக தரிசு நிலம்னு சொல்லி எழுதி அதை நம்பரை லாக் அவுட் பண்ணிட்டாரு அதை வந்து நான் புதுசாக அந்த குளத்தை சேர்த்து நான் அடுத்தடுத்து மனு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் 30 வருஷமா இருந்த கிளர்க்கே நாங்கள் பணி விட்டு நீக்கிட்டோம் ஏன் 30 வருஷமா இருந்தாரு ஒரே கிளர்க்கு தான் இருந்தாரு 30 வருஷமா இருந்தவரை இப்போ நாங்கள் நீக்கிட்டோம் நாங்கள் தூக்கிட்டோம் ஊரோட சேர்ந்து நாங்கள் அவரை நீக்கல் பண்ணி அந்த கிராம சோ கூட்டத்தில் வச்சு அவரை நீக்கிட்டோம் ஏன்னா அவர் வந்து ஒரு 15 வேலை ஒர்க் ஆடுற வேலையே பார்க்காம சும்மாவே இருந்தார் அப்போ 3.5 வருஷமா நீ இந்த பணியில் எதுக்கு ஒர்க் ஆடுற வந்து பெண்டிங் எதுக்கு 14 வேலையை வச்ச அப்போ நீ சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரை நீக்கல் பண்ணிட்டோம் இப்போ வந்து அந்த குளுமிக்கு அவருக்கும் தான் சம்மந்தம் வேற யாருக்குமே சம்மந்தம் கிடையாது அவருடைய ஒர்க்கில் தான் அந்த குளுமி வேலை ஆத்தது வேற இதில் யாருடைய ஒப்பினலும் இல்லை யாருடைய தொடர்பும் இல்லை அந்த குளுமியோட கேர்லெஸ் கிடக்கிறது அந்த துறை பாண்டி தான் பாண்டியன் தான் கிளர்க்கு தான் செக்ரட்டரி தான் இப்போ அரசு பார்க்குறோம் செய்கிறோம்ன்றக்காக ஆடியோ சார் 2 வாட்டி வந்துட்டாங்க பிடிஓ சார் 3 வாட்டி வந்துட்டாங்க ஜோனலமா மாதம் மாதம் வராங்க இன்ஜினியர் மாதம் மாதம் வந்து பார்க்குறா சர்வேரம்மா மாதம் மாதம் வந்து பார்க்குறா பார்வையிடுறாக எந்த வேலையும் நடக்கவில்லை நடவடிக்கை எடுக்கவில்லை ஆமாம் அந்த வேலை ஒருக்குக்கும் தலைவருக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா பிடிஓ வந்து அவர் ஆனந்தன் ஆமாம் இப்போ இருக்கிறவர் ஆமாம் இப்போ இருக்கிறவர் ஆனந்தன் பார்த்துட்டாங்க ஆமாம் ஆடியோ சாரும் பார்த்துட்டாங்க ஆனந்தன் பிடிஓ வந்து பார்த்துட்டாங்க ஜோனலம்மா மாதம் மாதம் வந்து பார்க்குறாங்க சர்வேரம்மா வந்து பார்க்குறாங்க இன்ஜினியர் வந்து பார்க்குறாங்க பார்வையாக வேலை நடக்கவில்லை ஏன்னா அது பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா அதோடைய வேலையோட ஒர்க்கர் வந்து அவர் பாண்டித்துறை தான் கான்ட்ராக்டுக்கார்ட்ட விட்டுருக்காரு கான்ட்ராக்டுக்கார் பேர் ராசு வெளத்திப்பட்டி அவர் தான் இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கு எடுத்திருக்காரு
அவருக்கு பணம் அவருக்கு சாங்ஷன் ஆனால் தானே வேலையை பார்ப்பாரு. இது வந்து முக்கியமாக அந்த வேலை தடங்களாக இருக்கிறது பாண்டித்துறை மட்டும்தான் நான் டஃப்ரெண்டாக சொல்லுவேன், எங்கே வேணால் சொல்லுவேன். ஆ இல்லை அவரை நீக்கல் பண்ணியிருக்கோம், சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து அந்த குளம் வந்து எடுத்து சீரமைப்பு பண்ணி செஞ்சால் அந்த விவசாயில. ஆமாம், அந்த ஊர் கிராமமே சாப்பிடும், அந்த ஊருக்கே சோறு போட்டதுனால ஊருக்கே சோறு போட்ட கம்மை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆர்டி ஆஃபீஸ்லேயும் 4.5 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 4.5 வருஷமாக. ஆமாம், 4.5 வருஷமாக 3 கலெக்டரை பார்த்துட்டோம், கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது அவங்கள்ட்டையும் கொடுத்தோம், இவங்கள்ட்டையும் கொடுத்தோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விடாமல் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதில் கூட இந்த அனுப்பியிருக்காக வேணாம், இந்த போட்டோவில் கூட எடுத்துக்கலாம். இந்த அறுக்க பதில் அனுப்பியிருக்காக போன மாதம் கொடுத்த பதில். ஆமாம், அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். நான் விடுறதே இல்லை. மாதந்தோறும் எனக்கு ஆர்டி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருந்தால் கூட இந்த பதிவு கூட பண்ணியிருக்கேன். ஆர்டி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போடுவாங்க, அங்கேயும் கொண்டு கொடுத்துருக்கேன். ஆர்டிஓ வந்து பார்த்துருக்காங்க. ஆமாம், வந்து பார்த்துருக்கா, பார்வையிட்ருக்கா, சார் வந்து பார்த்துருக்காங்க. ஆமாம், பார்வையிட்ருக்கா, ஸ்டெப் எடுக்கலை, கேட்டால் முடிஞ்சிருமா நடந்துருமான்னு சொல்கிறாங்க. அவர் ஆனந்தன் சார் பிடிஓவும் வந்து பார்வையிட்டுட்டாங்க, ஜோனல் அம்மாவும் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்து எந்த வேலையும் கல் நகர்த்தவில்லை. ஆமாம், பார்வையிடுறதுலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்தோறும் 3 அதிகாரி 4 அதிகாரி வந்து பார்க்குறாங்க, எந்த வேலையும் நடக்கவில்லை, நடக்கலை, எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. திருச்சி விட்டு புதுக்கோட்டை கவர்மெண்ட் பஸ் மட்டும். ஆமா ஆமா ஆமா, அம்மாவும் நடவடிக்கை எடுக்கணும், முதல்வரும் நடவடிக்கை எடுக்கணும், எல்லா அதிகாரிகளும் இது முன் வச்சு அதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப நன்றி, வணக்கம்.